Hello friends, welcome to Janvi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரைஸ் வித் ரசம். அதுக்கு அப்புறமா வந்து சேப்ப கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இங்க ஒரு panல வந்துட்டு கொஞ்சமா oil சேர்த்திருக்கேன். அதுல வந்துட்டு கடுகு சேர்த்துக்கறேன். கொஞ்சமா ஜீரா. சோ இப்ப பாருங்க நான் இங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கறேன். நம்ம மோஸ்ட்லி எல்லா ஃபுட்லயுமே பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேங்க. அதுக்கு அப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்துட்டு chili powder சேர்த்துக்கறேன். சோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கொடுத்துறேன். என்னென்ன எவ்வளவு எவ்வளவு சேர்க்கறேன் அப்படிங்கறத. இப்போ வந்துட்டு நான் வேக வச்ச சேப்ப கிழங்கு. நான் 10 ல இருந்து 12 சேப்ப கிழங்க நல்லா வந்துட்டு வேக வச்சிட்டு ஒரே ஒரு சவுண்ட் தாங்க விடணும். சோ அத வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சேப்ப கிழங்குக்கு தேவையான அளவு salt சேர்த்துக்கலாங்க. மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம salt மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா dry-ஆ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டுங்க. சிம்லயே வெச்சிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுறலாங்க. சோ இதே போல நீங்க ரெண்டு சைடுமே வந்துட்டு 5-5 minutes அந்த மாதிரி வெச்சு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு dry-ஆ ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லா ரைஸ் ஓடியுமே அதாவது ரசம் சாதம் அதுக்கு அப்புறம் தயிர் சாதம் சாம்பார் ரைஸ் சோ எல்லாத்துக்குடியுமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா. சோ நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ அடுத்து நாம இங்க ரசத்துக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். நான் இங்க வந்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து அதையும் வந்து வேக வச்சு பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 3 வரமிளகாய் எடுத்துக்கேன். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். சோ அடுத்து வந்துட்டு இங்க தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு மசாலா இடிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நான் என்னென்ன பொருள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே இடிச்சு நீங்க ஃப்ரெஷ்ஷா போட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இதுல வந்துட்டு 4 ல இருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதோட வந்துட்டு பூண்டு வந்துட்டு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பெரிய பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கு அப்புறமா கொத்தமல்லி காம்பு இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா உரல்ல இடிச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதோட வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து சும்மா ஒரு 4-5 போடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகம். ஸோ இது மட்டும் தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற அந்த இடிச்ச மசாலா. ஸோ இதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோட. ஸோ இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம ரசத்துக்கு ரொம்ப வதக்கக்கூடாது. இதோட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 2 தக்காளி அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம ரசத்துக்கு போடுற எந்த பொருளுமே ரொம்ப வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு வதக்கிட்டு செஞ்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சாம்பார் ரசப்பொடி வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதோட வந்துட்டு மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 2-லிருந்து 3 தடவை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு தேவையான உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்து கலந்துட்டு இது நல்லா பொங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் இன்னொரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் ரசம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு.
ஸோ இது நல்லா பொங்கி கொதி வர சமயத்தில் நம்ம வந்துட்டு பருப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பருப்பு தண்ணி அதுவும் வந்து பொங்கி நல்லா வரணும், மேலே அதுவும் ஒரு கொதி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரசமும் நம்ம பண்ண சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கோல்டு கிளைமேட்டில் நீங்கள் இந்த மாதிரி ரசம் வித் சேப்பக்கிழங்கு ஃப்ரை, இதை வந்து நீங்கள் ரைஸோடு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்புறம் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.